ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஃபீஷியலாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சவொடனே நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று மணி ஹெய்ஸ்ட் இவெண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்டில் இருக்க எல்லாத்தையுமே எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த எமௌண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த த்ரோன் எமௌண்ட்டு, அது எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸு, இந்த கார் ஸ்கின்னு எல்லாமே எப்படி ஃப்ரீயாக எடுக்கணுன்றதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கான்ஃபிக் ஃபைலை வச்சு. ஸோ வாங்க வழக்கம் போல் அந்த ட்ரிக் எப்படி பண்ணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போயிடுங்க. அது போயிட்டு எக்ஸ்ட்ரா கியர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு என்னன்றது பார்த்தீங்கன்னா RKMH, அதாவது ஆர்கே மணி ஹெய்ஸ்ட் அந்த ஃபைலில், அதனால் RKMH போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு ஆர்கே தமிழ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் கொடுத்து இந்த ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணி அங்கே மேலே சப்ஸ்கிரைப்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்து டிவைஸ் மெமரி கிளிக் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஆண்ட்ராய்ட் ஃபோல்டருக்குள்ளே போங்க, அதில் டேட்டா போங்க. இப்போ வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் ஃபைல்ஸை மறக்காமல் கிளிக் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ஸோ ரீப்ளேஸ் கொடுத்தோடனே வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர் உங்கள் ரீசெண்டில் இருந்ததுன்னா அதை தள்ளி விட்டுருங்க. ஸோ தள்ளி விட்டதுக்கப்புறமா கேமில் அந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குன்றத சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, இந்த த்ரோன் எமௌண்ட்லாம் எந்த அமௌண்ட் போட்டால் எது வரும்னு கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸே எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போலீஸ் ட்ரெஸ் இப்போ கோல்ட் ராயலில் விட்டாங்கள, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வெறும் இந்த மாஸ்க் மட்டும் பிளெயினாக வரும். ஸோ இந்த ஃபுல் பண்டுலையும் இப்போ போட்டிங்கன்னா தான் தரமான சம்பவமே இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்கமிங் அந்த ட்ரெஸ்ஸு, மணி ஹெய்ஸ்ட் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க அந்த P90 ஸ்கின்னு, அது எப்படி பண்ணுன்றது சொல்கிறேன். ஸோ ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா ஆர்மரின்னு இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் P90 ஸ்கின்லாம் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாம் P90க்கும், எல்லாம் P90க்குமே இந்த ஸ்கின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் 2-3 காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை காமிச்சாச்சா, செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு காட்டுறேன், இருங்க. ஐயோ, இன்வைட் வேறு பண்ணுறாங்களே, சரி விடு, தட்டி விடலாம். ஸோ அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா இது ஃபேண்டம் P90 இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கனாலும் இதே ஸ்கின் தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பாய் ஸ்கார் இருக்கும்ல, அது கீழே P90 தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்கனாலும் இந்த அனிமேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ கேம்குள்ளேயும் வரும், ஆனால் இது வந்து எனிமீஸ்க்கு தெரியாது. ஸோ இதை வந்து நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எமோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அந்த எமோட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்ட்டு. ஸோ எமௌண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் எமௌண்ட் இருக்குல்ல, டேப் எமௌண்ட்டை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பணத்து மேலே குச்சிக்கிட்டு ஏன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி, இது மணி ஹெய்ஸ்டில் டென்வர் டான்ஸ் ஆடுவார் இந்த மாதிரி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லொல்லி எமௌண்ட் இருக்கும்ல, லால் எமௌண்ட்டு, லொல்லு பண்ணுற எமௌண்ட்டு, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த தூசியை தட்டி விடுற எமௌண்ட்டாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இன்னும் மாறலையா, சரி இந்த அமௌண்ட்டை பற்றியே சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ நல்லா தான் இருக்குது இந்த அமௌண்ட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஹாய் அமௌண்ட்டை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த த்ரோன் அமௌண்ட் வந்து இடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா தான் இருக்குது த்ரோன் அமௌண்ட்டும். ஸோ ஆனால் இது எனிமிஸ்க்கு தெரியாது, அதே தான் ஒரு குறை. ஸோ அதுக்கப்புறம் செல்ஃபி அமௌண்ட்டை கிளிக் கொடுத்தீங்கன்னா இது வந்து பணத்தை அப்படியே தூவி தூவி விடுற மாதிரி இருக்கும். ஸோ மணி ஹெய்ஸ்டில் அவங்க பணத்தெல்லாம் கொள்ளடிச்சதுக்கப்புறமா இப்படி பண்ணுவாங்க, ஒரு சீன் வரும். ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுவும் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ பணத்தை தூக்கி எறிகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கின்னை நான் இன்னும் சொல்லவே இல்லை, கார் ஸ்கின்னை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கின்னை காமிச்சிடுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட்குள்ளே வந்துட்டேன், கார் ஸ்கின்னை ஃபைட் எதுவும் பண்ணாமல் காட்டுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ எங்கே இருக்குது இந்த காரு? ஆ, தோர்க்கு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காரு. வேறு லெவலாக இருக்குது, சத்தியமாக வேறு லெவலாக இருக்குது இந்த ஸ்கின்னு. ஸோ எப்படி சொல்கிறது, ரிச் லுக்காக இருக்குது இந்த கார் ஸ்கின்னு. வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், பிளாக் அண்ட் ரெட் கோட்டிங்னால செம்மையாக இருக்குன்ட்டு. ஸோ ஓட்டும் போது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது இந்த காரோட ஸ்கின்னு. ஸோ செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இது, அது என்னது, சர்ஃப்போர்டோட ஸ்கின்னை காட்டவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இதை பார்த்தீங்கன்னா கடைசியில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது ஃப்ரீயாக தான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெத் ரைடான் இந்த சர்ஃப்போர்ட் பேர். ஸோ வேறு லெவலாக இருந்த இந்த சர்ஃப்போர்டு. ஐயோ, இன்வைட் வேறு பண்ணுறாங்களே, நம்ம எம்ஜி ப்ரோவோட தம்பி தான் இன்வைட் பண்ணுறாங்க. ஐயோ, கேமிங் பைரட் வேறு இன்வைட் பண்ணுறாரு, நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லா காசா டி பேப்பிள், நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தால அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் மீனிங்கு. ஸோ வேறு லெவலாக இருக்குது இந்த சர்ஃப்போர்டோட ஸ்கின்னு. ஸோ செம்மையாக அப்படியே பணம்லாம் பறக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாபா, லவ் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.